ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஆலங்கோடு செய்திகள். நான் தான் உங்கள் குட்டி லிபின். நான் தான் உங்கள் லிஜின் டேக்கர். நான் தான் ஆலங்கோடு முருகேசன். நீங்கள் இப்போ பார்க்க இருப்பது ஆலங்கோடு ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோவிலில் வைத்து நவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது. அதை பார்க்க இருக்குன்னா வாங்க பார்ப்போம். எங்கேருந்து வரையா, உங்கள் பேர் என்ன? என்னுடைய ஊர் பரசேரி. என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தவள் ஆலங்கோடு. நான் ஆலங்கோட்டிலேருந்து இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். இந்த கொலுவினுடைய பொருள் என்ன? கொலு வந்து மகாலட்சுமி, மும்மு சரஸ்வதி, இந்த லட்சுமி, துர்காதேவி மூணு பேருமாக சேர்ந்து மகிஷாசுரனை வதம் செய்ய வந்ததினால அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் நிலவிச்சு அதனுண்டு கொலு வைக்கிறோம். கொலு வந்து ஆணவத்தை அழிப்பதற்காக புல்லாக இருந்து மனுஷர் மிருகமாகி மனுஷராகி தேவர்களாகி முனிகவர்களாகி அதன் பிறகு தெய்வ நிலைக்கு அடையிறதுக்கு வேண்டி அந்த கொலுவை வைத்து எல்லோரும் ஆணவத்தை அழித்து நல்ல தெய்வ பக்தியோடு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வேண்டி இந்த கொலு வைக்கிறோம். இந்த லாஸ்ட்ல இந்த தட்டெல்லாம் கொடுத்தீங்களே, கல்யாணம் ஆனதுக்கு மாத்திரம் கொடுத்தீங்க, அது என்ன காரணம்? அது மகாலட்சுமியின் அருள் கிடைக்கிறதுக்கு வேண்டி திருமணம் ஆனவர்களுக்கு மங்கில் அபிஷேகமாக எல்லோருக்கும் கொடுத்து நம்மளும் நல்லா இருப்போம், வாங்குறவங்களும் நல்லா இருப்பாங்க, அது ஒரு சந்தோஷம், உறவுகள் மாதிரி கொடுத்துக்கிட்டு. நன்றியக்கா, வணக்கம். உங்க பேர் என்ன? நீங்க எங்கேருந்து வரீங்க? என்ன பேர்? சத்யபாமன், ஆலங்கோட்டிலேருந்து வரேன்.
அந்த கொலு வைக்கிறது என்ன, எத்தனை நாளாக உழைப்பு, இது எப்படி, யார் ஃபஸ்ட்டில் வச்சது, ஃபஸ்ட்டில் இப்படி தான் இருக்குதா இல்லை பிறகு தான் இவ்வளோ பெருசாச்சா எப்படி? நாங்கள் ஃபஸ்ட்டில் சேவாபாரதி குழு மூலமாட்டு இந்த கொலு ஆரம்பித்தோம். சேவாபாரதியில் கூட்டத்துக்கு போகும்போது உங்கள் ஊரில் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ அந்த இதனால் நாங்கள் இந்த கொலு ஆரம்பித்தோம். மூணு பொம்மை வச்சு ஆரம்பித்து இது 6வது வருஷம். அதான் ஃபஸ்ட்டில் மூணு பொம்மை வச்சோம். அதுக்கப்புறமாட்டு படிப்படியாட்டு இந்த பொம்மைகள் வச்சு இவ்வளோ தூரம் நல்ல சிறப்பாக நடத்திட்டுருக்கோம். இவ்வளோ பெருசாக நடத்துனதுக்கு உங்களுக்கு எல்லாம் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அக்கா வணக்கம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரையா, உங்கள் பேர் என்ன? என்ன ஊர்? ஆலங்கோடு தான். என்ன பேர்? சாந்தகுமாரி. சிறந்த முறையில் பஜனை பாடிட்டு இருந்தீங்க. இந்த பஜனை எத்தனை நாளாக நடக்குது, எப்படி? இப்போ பஜனை வந்து இன்னைக்கு 7 நாளாட்டு நடக்குது. இனி இந்த 9 நாளும் நவராத்திரி காலையிலையும் சாயங்காலமும் பஜனை நடக்கும். இது என்ன தொடங்கி எத்தனை நாள் தெரியுமா? இன்னைக்கு 7 நாள். 7வது நாள் ஆச்சு. இனி வந்து ஒரு 2 பாட்டு வரி பாட்டு எங்களுக்காக பாட முடியுமா? மாணிக்க வீணையேந்தோ மாதேவி கலைவாணி, தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாய் நீ, இசை தருவாய் நீ, இங்கு வருவாய் நீ, நலம் தரவே நீ அம்மா. மாணிக்க வீணையேந்தோ மாதேவி கலைவாணி, தேந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். சரியாக்கா, நன்றி. நன்றி, வணக்கம். சரி, உங்கள் பேர் என்னது, எந்த ஊர்லேருந்து வாரியா, இந்த கொலுனுடைய ஐவிகம் என்னது, அதை ஒன்று பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் நித்யா, நான் ஆலங்கோட்டிலேருந்து வாரேன். 9 நாளும் 3 சக்திகளை வணங்குவதற்காக 9 நாளும் நவராத்திரி பூஜையானது நடக்கிறது. முதல் நாளாக நாங்கள் காலையிலையும் மாலையிலையும் இங்கே பூஜை நடக்கும். காலையில் குழந்தைகளுக்கெல்லாம் நெய் கொடுப்போம், மாலையிலையும் பூஜைகள் நடக்கும். ஒவ்வொரு பக்தர்களும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அவங்கவங்க பூஜைகளை நடத்துவாங்க. அதில் அவங்க என்னென்ன பிரசாதங்கள், அவங்களுக்கு விருப்பப்படி என்ன பிரசாதங்கள் வைக்கிறாங்களோ அதை வைப்பாங்க. அதுபடி நடந்துக்கிட்டே இருக்கிறது. நாளைக்கு வந்து 8வது நாளாக பாத பூஜை நடக்கும். 10வது நாளாகிய விஜயதசமி அன்று இப்போ குழந்தைகளுக்கு வித்யாரம்பம்லாம் எடுத்து சுமங்கலி பூஜையும் நடத்தி சிறப்பாக நாங்கள் முடிப்போம். சிறப்பாக பேட்டி அளித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வாரியா? வினு. எந்த ஊர்? ஆலங்கோடு தான். இதே ஊர் தான். இந்த நவராத்திரி விழா பற்றி உங்களுடைய கருத்து என்ன, எப்படி? இந்த நவராத்திரி விழா வந்து 6வது ஆண்டாக நம்ம ஆலயத்தில் வந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க நம்ம ஊரை சார்ந்த மகளிர்களின் ஒத்துழைப்பு வந்து முக்கிய பங்காக இருக்குது. அவங்க சப்போர்ட்னால தான் இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடைபெற்றிருக்கு. அவங்களுக்கு எனது சார்பாக வந்து ஒரு பாராட்டுகளை தெரிவிச்சுக்கொள்கிறேன். இனி இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பெரிய நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சியாக இருக்கு? நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வந்து நமது ஆலய திருவிழா இருக்கும். அந்த திருவிழா வந்து 5 ஆண்டுக்கு 1 முறை வந்து நமது ஆலயத்தில் வைத்து நடைபெறும். மற்ற ஆலயங்களில் வந்து 1 ஆண்டுக்கு 1 முறை நடைபெறும். நம்ம அது இந்த திருவிழாவை வந்து வெளியூரில் இருக்கும் பக்தர்கள் வந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விடுமுறை இருந்தும் நமது திருவிழாக்கு வர வேண்டும் என்ற காரணத்தினால் அவங்கள் வராமல் இருக்கிறாங்க. அதனால் இந்த திருவிழா வந்து நம்ம 5 ஆண்டுக்கு 1 முறை மிக பிரமாண்டமாக நடத்துவோம். இந்த கொரோனா இருக்கிறதுனால இந்த திருவிழா வந்து சிறிய அளவில் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திருவிழா வந்து எல்லா ஆண்டும் நம் நடத்துகின்றது போல இந்த ஆண்டும் வந்து சிறப்பாக இந்த திருவிழாவை கொண்டாட வேண்டும் என்று எல்லாரும் விருப்பப்படுகிறார்கள். சிறப்பாக நடத்தினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஊர்களிலே கொஞ்சம் சிறப்பாக நடக்குது ஆலங்கோடு திருவிழான்னு ஒரு சின்ன ஒரு பேசி, அது எப்படி இருக்கு? இந்த சுற்று வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் திருவிழா வந்து நடக்கிறது நமது ஆலங்கோடு ஊர் தான். நடக்கின்ற திருவிழா வந்து மிக பிரமாண்டமாக இருக்கும். 5 நாட்கள் சிறப்பாக நடைபெறும். முதல் நாள் நிகழ்ச்சி யானை ஊர்வலத்திலிருந்து மிக மிக பிரமாண்டமாக அந்த ஊர்வலம் இருக்கும். கடைசி நாள் வந்து மதிய பூஜையோடு இந்த திருவிழா நடைபெறும். மிக பிரமாண்டமாக அந்த திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டும் அதுபோன்று இந்த திருவிழா நடக்க வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கின்றேன். எல்லா ஊரில் வந்து திருவிழா தான் நடக்கும். இங்கே தான் அம்மா கூட என்ன அப்படி நடக்குது, அப்படி தானே? ஆமாம், அது வந்து இந்த சுற்று வட்டாரத்தில் அதாவது முன்காலத்தில் இருந்தவங்க அம்மா கூட அம்மன் கூட விழான்னு சொல்லுவாங்க. இப்போ அது நம்ம நாகரிகம் வளர வளர திருவிழான்னு சொல்லிட்டு எல்லோரும் அதை இது பண்ணிட்டுருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பாக வாழ்த்த வாழ்த்திக்கொள்வோம். சரியா? சரி, இப்போ நம்ம பார்க்குற ஆளுக்கள் வந்து இங்கே வந்து அன்னதானம் பண்ணுது, இந்த கொலுவை எல்லாம் அலங்கரிச்சது எல்லாமே இவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, அந்த கொலுவுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு என்ன? எனது ஊர் வந்து ஆலங்கோடு. எனது பேர் வந்து சுரேஷ். எல்லா வருடமும் இங்கே நவராத்திரி திருவிழா நடைபெற்று வருகிறது. அதற்கு நாங்களும் எங்களால் முடிந்த அளவு நாங்களும் செய்து கொண்டு இருக்கிறோம். மகளிரும் மற்றும் மகளிரும் இதற்கு நல்ல நல்ல முறையை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தப்ப பார்க்க போகிறோம் இந்த கோ இது ஆலயத்துக்கு வேண்டி நல்ல எல்லா ஒத்துழைப்பும் சிறந்த முறையில் செய்துட்டு இருக்க ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேர் அவங்கள நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். உங்களோட பேர் என்ன? உங்களோட பேர் என்ன? ரமேஷ் ஆலங்கோடு. ரமேஷ் ஆலங்கோடு. உங்கள் பேர் என்ன? ஐயப்பன். எந்த ஊர்? ஆலங்கோடு. ஐயப்பன் ஆலங்கோடு. உங்கள் பேர் தான் எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இந்த ஊர் தான். இந்த ஊர்னா எந்த ஊர்? ஆலங்கோடு. பேர்? சுபாஷ். சுபாஷ் ஆலங்கோடு. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரியா? நான் இந்த ஊர் தான், ஆலங்கோடு. ஆர்குமரேஸ். ஆர்குமரேஸ். நீங்கள்? இந்த ஊர் தான், ஆர் ஐயப்பதாஸ். உங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் எப்படி இருக்கு? அவங்க கூட சேர்ந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் சிறந்த முறையில் பண்ண வாழ்த்துக்கிறோம். சரி, நம்ம இப்போ வந்து ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போகிறோம். இந்த ஆலயத்தினுடைய தலைவர் அவர்களை நம்ம இப்போ சந்திக்க இருக்கிறோம். அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னு நமக்கு பார்ப்போம். அவரை நம்ம பார்க்கலாம். தலைவரை வணக்கம். வணக்கம். தலைவருடைய பேர் என்ன, ஊரங்க? என் பேர் மகாதேவன். ஆலங்கோடு கிருஷ்ண சமுதாயத்தில் நான் இருக்கிறேன். உங்களுடைய வளர்ச்சி வந்து மிகவும் பாராட்டக்குரியதாக இருக்கின்றது. அதனுடைய காரணம் ஒன்று சொல்ல முடியுமா? அது பாராட்டக்கூடியன்னா ஊர் மக்கள் தீர்மானிக்க கூடியது. அப்போது அது ஊர் மக்கள் தான் தீர்மானிக்கணும். பாராட்டக்கூடியதாக உரியது இல்லாத. தலைவரை அடுத்ததாக நீங்கள் இது கழிந்த அடுத்த நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சி இங்கே நடக்க இருக்குது? அடுத்த நிகழ்ச்சி என்ன? கார்த்திகை மாதம் சிறப்பு நடத்தணும். அடுத்தது தை சித்திர மாதம் வந்து கூட நடக்கும். தலைவர் தலைமையில் நல்ல ஒரு சிறப்பான ஒரு இங்கே வந்து நல்ல மாதிரி இந்த ஆலயம் நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக இங்கே திருவிழா நடத்த உள்ளவர்கள் என்று சொன்னார்கள். அதை பற்றி உங்களுடைய கருத்து? கருத்து என்னென்னா, ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு நல்லபடி எல்லாம் நடத்தி முடிப்போம். பெரிய அளவில் பண்ண மாதிரி இருக்கா இல்லை சிம்பிளாக பண்ண மாதிரி இருக்கா எப்படி? நமக்கு ஒரு முக்கியமான கருத்து, இது முடிச்சு ரெண்டு வருஷம் கழிஞ்சோடனே நமக்கு சாதா அபிஷேகம் வருது. கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சு 12வது வருஷம் வருது. அது இப்போ நடந்த கொரோனா பீரியடு இருக்கனால இந்த குடையை ரொம்ப சிம்பிளாக நடத்திக்கிட்டு இந்த சாதா அபிஷேகத்தை பரிசாக நடத்தினாலும் ஒரு அபிப்பிராயம். இந்த திருவிழா இங்கே எத்தனை வருஷத்துக்கு இருக்கா நடத்துவது? எப்படி? 5 வருஷத்துக்கு இருக்கா? அப்போ 5 வருஷம் நடத்தும் போது கொஞ்சம் சிறப்பாக நடத்த வேண்டாமா அந்த வருஷம்? ஆனால் அடுத்து நம்ம இது நடத்தணும்ல, சாதா அபிஷேகம். ஆ சரி தலைவரே, நன்றி, வணக்கம். சிறப்பாக பேட்டி அளித்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தேங்க்யூ. இன்றைய தினம் சிறப்பாக 6வது நாள் கொலுவு நிகழ்ச்சியாக சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம அண்ணன் முருகேஷ் அண்ணன் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாரு. எங்களை அங்கிருந்தே கூப்பிட்டு வந்து இங்க வந்து எங்க கூடவே ஃபுல்லா வீடியோக்கு எங்கெல்லாம் நாங்க போனோமோ அங்க எல்லாம் வந்து கூடவே இருந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, எல்லாருமே எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாம் எல்லா ஒத்துழைச்சு எல்லா எங்களை மதிச்சு பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம உங்களுக்காக தான் இந்த சேனலில் நாங்கள் தொடங்கணும். எல்லாரும் வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டு உங்கள் கோயில் உங்கள் ஊரில் ஏதாவது கோயிலில் ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் நம்பருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே நீங்கள் கோயிலில் ஃபங்க்ஷன் வச்சு எங்களை கூப்பிட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக வரும். உங்கள் கோயிலில் உள்ள ஃபங்க்ஷனை எடுத்து போடுவோம். அதுக்குன்னு சொல்லி நாங்கள் ரூபாயெல்லாம் கேட்போம்லாம் கேங்க, எல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இருந்து உங்களுக்கு கோயில் திருவிழா அதெல்லாம் இருந்துச்சுன்னா கூப்பிங்க, நாங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணி தருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாம் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம ஆலங்கோடு பயிலோ சேனல் லிங்க் கீழே இருக்கு, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே சரி.